வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது குறுக்கு சந்தோட லவ் சாமியார் கண்டென்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு நம்ம லவ்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற பொண்ணு போக போக நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்து அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரெண்டாகவே இருக்காங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மூணு விஷயத்தில் அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களோட ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் ஃப்ரெண்டாகவே இருங்க. ஃப்ரெண்டாகவே இருந்து அவங்கள லவ் பண்ண வைங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. இம்பார்ட்டன்ட் தந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்களுக்கு டைம் ஒதுக்குங்க நீங்கள், அது சேட்டிங்லேயும் சரி மீட் பண்ணுறதுலேயும் சரி. அதே சமயம் நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கோங்க. அதுபோல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பொண்ணுங்க வந்து திடீர்னு உங்கள்கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆபத்தாக போயிடும். இது போல் பொண்ணுங்க வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து உங்களை 10% லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு உங்களை மீட் பண்ணுறப்பெல்லாம் அவங்க கூட படிக்கிறவங்க இல்லை அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அவங்கள பற்றியே பேசுகிறாங்கண்ணா. எக்ஸாம்பிள், அவங்க பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான பையன் ஸ்மார்ட்டாக இருப்பான், அவனை நான் சைட் அடித்தேன் அப்படின்னு அவங்கள சொல்லி வெறுப்பேற்ற ஆரம்பித்தாங்கன்னா அவங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு 50% வச்சுக்கோங்கண்ணே. மூணாவது விஷயம் வந்துட்டு, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு சேட்டிங்லேயே வந்துட்டு உனக்கு வேறு எந்த பொண்ணுமே கிடைக்கலையா, ஏன்டா எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு தான் அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட அந்த பொண்ணு வாலண்டரியாக வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ இது பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று தோணும், ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட எப்படா போய் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி தான் அவரைஞ்சி பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இது போல் ஏதாச்சும் போடணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் பார்க்குறேன், அது போல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் குறுக்கு சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.